நடக்கக்கூடிய சேல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10% கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து தந்துடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஈபே அக்கௌண்ட்டை எங்களுக்கு வந்து கொடுத்துடணும். வெறும் அக்கௌண்ட்டாக மட்டும் கிடையாது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நோன்னு தான் சொல்லுவேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ளே ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லிட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் நிறைய இருக்கும். அதில் முக்கியமாக நீங்கள் அந்த மூணு வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று ஷாபிஃபை ட்ராப் ஷிப்பிங், இன்னொன்று ஈபே ட்ராப் ஷிப்பிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எஃப்ஏ அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் சென்ட்ரா சொன்னதை பற்றி தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருந்தது. ஸோ இது எதுக்காக நான் நோன்னு சொன்னேன் அப்படின்னா, சிம்பிளான ஒரு காரணத்தை வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு நான் நோன் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு வேளை இபே ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையுமே வச்சு கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டீங்க. ஏன்னா டேக் ஓவர் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து அவங்க அழுத்தமாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து பாதியிலே கூட வாங்கலாம்னு நினைக்கலாம், பட் வாங்குற போது உங்களுடைய அக்கௌண்ட்டை ஒருவேளை அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு இபே ட்ராப் ஷிப்பிங்கை வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஐடி ப்ரூஃபு தான், நமக்கான ஒரு ஐடி ப்ரூஃபு. ஸோ இதை ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியுமே தவிர பல அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரீலான்சிங்கில் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பல பேர் எங்களுடைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, பட் பாதிலே வந்து ஏமாத்திட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஃப்ரீலான்சிங்கில் ஏன்னா நம்ம இன்னுமே பண்ண போகிறதில்ல, அவங்க தான் நம்மளை அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்துக்க போகிறாங்க, வித்த உடனே 10% கமிஷன் வந்து கொடுத்துட்றாங்களே, ஏன்னா சேல்ஸ் வந்து நல்லா நடக்குதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்போம், பட் ஃப்யூச்சரில் நமக்கு ஒருவேளை இபே ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சு யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணுமா வேணாமா சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.